ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவார்கள் என்று தாம் நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இந்த பத்தாண்டுகள் மிகவும் முக்கியமானவை என தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரை உறுப்பினர்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென நாடு எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் மேலும் இந்த கூட்டத்தொடர் நடப்பு தசாப்தத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதோடு கடந்த ஆண்டு நிதியமைச்சர் நான்கு அல்லது ஐந்து முறை வெளியிட்ட அறிவிப்புகளின் தொகுப்பாக இந்த பட்ஜெட் அமையும் என்றும் குறிப்பிட்டார் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஐந்து மினி பட்ஜெட்டுகளை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய நேரிட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்